அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இரண்டு வித சட்னியும் இட்லி சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசை பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி சாம்பாருக்கு வேக வைக்க போகிறேன். பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்து கலந்துட்டு அரை கப் அளவு சேர்த்து அலசி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், தக்காளி, கத்தரிக்காய், முருங்கைக்காய். கத்தரிக்காய் ரெண்டு, முருங்கைக்காய் ஒன்று, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், பெருங்காயம். குக்கரை மூடிட்டு ஒரு நாலஞ்சு விசிலில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா குழைய வேக வைக்கணும். காய் இருக்கதே தெரியக்கூடாது கரைக்கையில். சாம்பாருக்கு பொடி முழுக்கிக்கலாம். நாலு காஞ்ச மிளகாய் இந்த முதல்ல தனியாக வறுத்துக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் இதையும் வறுத்தெடுத்துக்கலாம். கருதாமல் வறுத்தெடுத்துக்கணும். ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக முனிக்க எடுத்துக்கணும். வாசம் போகாமல் மூடி வச்சுக்கலாம். முருங்கைக்காயை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். கரைச்சிட்டு சக்கையை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். மீதி இருக்கதை நல்லா மசிச்சு விடணும், நல்லா கடைஞ்சி விடணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு அது அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சுட்டு சாம்பாருக்கு தாளிச்சுக்கலாம். உளுந்து, கடுகு, சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை முனிக்கி வச்ச சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்கன்னா தான் கட்டிப்படாமல் வரும். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி கொதித்ததும் அடுப்பாக பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, அடுப்பாக பண்ணிடலாம். அடுப்பாக பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். ஆறுனதும் இன்னும் கெட்டியாயிடும். இப்போ இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னியை வதக்கி அரைக்க போகிறேன். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். முழு சின்ன வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக புளி, ரொம்ப நேரம் கெட்டாமல் இருக்கும், ஒரு பல் பூண்டு. இப்போ மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய், உளுந்து, கொஞ்சம் உளுந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், நல்லா காரமாக வேணும் அதிகமாக சேர்த்துக்கலாம். 10 மிளகாய் எடுத்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். மெலிசான தோலோடையே உரிச்சுக்கோங்க வெங்காயத்தை. மெலிசான தோல் வச்சு உரிச்சுருக்கேன். சுவை நல்லாயிருக்கும். மேல்படியான தோல்லாம் எண்ணெயில் வதங்கையெல்லாம் மேலே வந்துடும், எடுத்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். புளியை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதிக பேருக்கு வேணால் கொஞ்சமாக கொத்துக்கல்லை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலக்கையில் கெட்டித்தன்மையை கொடுக்கும். தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அது கிரைண்டர்லையாவது சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கணும்.
கிரைண்டரில் சேர்க்குறீங்கன்னா வெங்காயம் மிளகாயெல்லாம் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். தேங்காய் சட்னி, பச்சை சட்னியாக தான் அரைக்க போகிறேன். வதக்கி வேணாலும் அரைச்சிக்கலாம். ஒரு கப் தேங்காய்ப்பூ, பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன் அளவு, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்செடுத்துக்கணும். தேவையானாலும் உப்பு, கொஞ்சம் கெட்டி சட்னியாக எடுத்துக்கிறேன். இதில் தாளித்து சேர்க்கணும். தேவையானாலும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். சாம்பார் இருக்கனால இந்த சட்னியும் கெட்டி சட்னியாகவே எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சட்னிக்கும் ஒரே தரத்தில் தாளிச்சுட்டு இதில் பாதி இதில் பாதி சேர்த்துடலாம். தேவையானாலும் நல்லெண்ணெய், ரெண்டு சட்னிக்கும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். உளுந்து, கடுகு கொஞ்சம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இட்லி சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பொங்கல் கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.